கடந்த மாரி காலத்திலும் மிக குறைவான மழையை எதிர்கொள்ளப்பட்டபடியினாலே கூடுதலான இடங்கள் தொடர்ச்சியாக வறட்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் மிக முக்கியமாக வேலணை கைட்ஸ், வேலணை ஊர்காவத்துறை, கார்நகர் மற்றும் மருதங்கணி மற்றும் அந்த கரையோர பிரதேசங்களான சண்டிலிப்பாய் மற்றும் சங்கான பிரதேசங்களிலும் பல பிரதேசங்கள் பிரிவுகள் மக்களுக்கு தண்ணீரை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றன. இந்த தொடர்ந்து நமக்கு மழை இல்லாத காரணத்தினால் இந்த சிறு மாறி மழை கூட பெய்யாத காரணத்தினாலே கடந்த ஏப்ரல் மற்றும் இந்த மே மாதமும் தொடர்ச்சியாக கூடுதலான நீரை விநியோகிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுக்கு கூடுதலாக இம்முறை 6 தண்ணீர் தாங்கிகள் அனைத்த முகாமைத்துவ அமைச்சினாலே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் அந்தந்த பாதிக்கப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அவர்கள் அவற்றின் ஊடாக அந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்ட இடங்கள் தொடர்ந்து நீரை விநியோகித்து வருகின்றார்கள். மாவட்டத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் விநியோகத்திற்காக எரிபொருள் மற்றும் இந்த வாகன அந்த நீர் விநியோக தாங்கிகளுக்கான சாரதி மற்றும் அந்த உதவியாளர்களுக்கான கொடுப்பன விலையும் அனைத்து முகாமைத்துவம் அமைச்சு தான் வழங்கி வருகின்றது. நமது மாவட்டத்திலே இதுவரை 33,362 குடும்பங்கள் இந்த வறட்சியினாலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்கின்றார்கள். இவர்களுடைய மொத்தமாக 121,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வறட்சியினால். நமது மாவட்டத்தில் இருந்தும் அவர்களுக்கான இந்த உணவு அல்லது உணவு அல்லாத பொருட்கள் சேகரிக்கின்ற நடவடிக்கைகள் பல்வேறு நிறுவனங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நமது மாவட்ட செயலகமும் மற்ற பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் அதை உதவி செய்ய வருபவர்கள் தங்களுடைய உணவு அல்லது உணவல்லா பண்ணங்களை பிரதேச செயலகங்களிலோ அல்லது மாவட்ட செயலகங்களிலோ கையளிக்க முடியும். அவற்றை நாங்கள் விரைவிலே அந்தந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, நமது பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களிடமிருந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று தொண்டு ஆற்ற விரும்புகிறவர்கள் அலுவலர்கள் அல்லது அலுவலர் அல்லாத சமூக பிரதிநிதிகள் யாராவது தொண்டர்கள் முன்வருவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகளும் செய்து கொடுத்தப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்களுக்குரிய தங்குமிட வசதி மற்றும் உணவு போன்றவற்றையும் செய்வதற்கு தேசிய நல்லிணக்க நிறுவனம் முன்வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த விரும்பியவர்களை நாங்கள் அங்கு சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம். இந்த உதவிப் பொருட்களை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். கடந்த 2-3 நாளுக்கு முதலிலே அறிவித்திருக்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை காலமை வரையும் தந்தால் நாங்கள் அதை நாங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். வகு விரைவிலே அந்த பொருட்களையும் அனுப்ப வேண்டி இருப்பதனாலே விரைவாக பொருட்களை தந்தால் மிக உதவியாக இருக்கும்.